ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு தான் ஒரு ஸ்லைம் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இதுக்கு நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ணலாமேனு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சில்கியாக இருந்தது இந்த ஃபேஸ் வாஷு. ஸோ ரொம்ப சில்கி ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்லைம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவுட்புட் நீங்கள் பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு தெரியும். ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷ் கூட கொஞ்சமாக வந்து க்ளூ சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஆக்டிவேட்டருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கேரம் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பட் கேரம் பவுடர் யூஸ் பண்ணும்போது பேக்கிங் சோடா போட்டிருந்தால் இன்னும் வந்திருக்கும், இன்னும் பெட்டராக வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ நான் இது போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் ரேஷியோலாம் எடுத்து எதுவும் வைக்கல, அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணேன். ஸோ நான் நிறைய கேரம் பவுடர் போரோ ப்ளஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வரல. ஸோ ஒரு வேளை க்ளூ பத்தலையோ இது பத்தலையோன்னு மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் ஊற்றும் போது என்ன நினச்சேன்னா, இது நல்லா ஒரு சில்கியான கிளிட்டரான ஸ்லைமாக வரும்னு தான் நினச்சேன். ஆனால் அவுட்புட் வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷன்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் போரக்ஸ் பவுடர் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணும்போது அதோடய ரேஷியோ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு தவிர நமக்கு அந்த ஸ்லைம் ஸ்ட்ரக்சர் வரல. பட்டு ஃபைனலாக வர மாதிரி இருக்குது, ஆனாலும் அப்படி தண்ணியாகிடுது. சரி, நானும் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு யாருக்குனா ஹாய் சொல்லலாம், கீழே கமெண்ட் செக்ஷனில் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக வரவி நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்குது, பட் அப்போ கூட ஒட்டியிருக்கு. இது எப்படி வந்ததுன்னா, நான் வந்து ஒரு 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தோடனே ஐஸ்கிரீம் மாதிரி கட்டி மாதிரி தான் இருந்தது. அதை எடுத்து வெளியே வச்சோடனே இந்த மாதிரி பால்கோவா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பட்டு ஸ்லைமோட தன்மை அந்த ஃபேஸ் வாஷ்க்கு இல்லையா, இல்லை வேறு ஆக்டிவேட்டர் சேர்க்கணுமான்றது எனக்கு தெரியல. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ போரோ லைம் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவேட்டர் இருக்குது, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். பட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் வச்சு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா கட்டியாக இருந்தது, ஸ்லைம் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் நான் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து, அப்படி வச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாமே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ ஸ்லைம் மாதிரி இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.